ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம். அந்த அவர் போகிறதுக்கு முதல்ல 4 நாளைக்கு முதல்லதே எனக்கு ஆரம்பிச்சிச்சு உடம்புல ஒரு மாதிரி ஃபீலிங், என்னமோ நடக்குது என்னமோ நடக்குதுன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பிரபு சொன்ன உடனே அன்றைக்கி இருந்து பிடிச்சதுதான் மனசு கஷ்டம். என்ன மாதிரி எத்தனை பேர் 100,000 பேர் இருக்கிறாங்க. நான் வந்து நெருந்தின நண்பன் மேலே வச்சுருக்கிற ஆசை அதெல்லாம் கடந்து இந்த ஃபேமிலி மேலே பால மேலே எவ்வளோ ஆசை வச்சவங்க இருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு ஆள், அவ்வளோ சாதனை பண்ண ஒரு ஆள், இவ்வளோ சிம்பிளாக நடந்துக்கிறக்கூடிய ஒரு மைண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தர். உங்கள் வீட்டில் புரிஞ்சவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்ல கூட இருந்திருக்காரு. அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பார்க்க முடியலங்கிற வருத்தம் வேறு எனக்கு இருக்கு. நிஜமாக இருக்கு. நீங்கள் வந்து நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் வந்து வேறு ஃபேமிலியாக நம்ம இருந்தால் ஒரே ஃபேமிலி நம்ம சொல்லிட்டாலும் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் அவர் படுத்து பெட்டை பார்க்குறீங்க, குடிச்ச காத்துள்ள பார்க்குறீங்க, அவர் செயல்பாடெல்லாம் வச்சு இங்கே தான் இருப்பாரு இங்கே தான் உட்காருவாருன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களை எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சாதாரண தான் தயிர்தான், ஆனால் வந்து இதெல்லாம் பேச முடியாத அளவுக்கு சொல்லிருக்க தயவுசெய்து அதுலேருந்து மீண்டு வாங்க. அவர் என்ன பண்ணுறது, அவர் பார்த்துப்பார் என் மேலே வச்சுருக்கேன் செல்ல மாதிரி. எங்கள் அண்ணன் கூட வைக்கல, எங்கள் அண்ணன் கூட வைக்கல, மேலே வைக்கல, அவ்வளோ ஆசை. இவங்கள்ட்ட ஒரே ஒரு நல்ல நண்பனை இழந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நானும் இவ்வளோ வருத்தப்படுறேன், நான் உங்கள் வருத்தமெல்லாம் ரொம்ப பெருசு. அதனால நாங்கள் இப்படியே தேத்திக்குவோம். நீங்கள் அவங்க வாழ்ந்த இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நீங்களும் ரொம்ப பதவாதீங்க. ஆறுதல் ஆகுங்க, கொஞ்சம் கொஞ்சம் படைக்கலாம். நம்ம கூட தரப்பா பால் பாலுக்கு நான் அது என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லிக்கிறேன். கொடுத்தப்போ எனக்கு நைட்லாம் தூக்கத்தில் தூக்கத்தில் வரல, பகல்லாம் அவன் திங்கிங்காக தான் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கனவு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கனவு வர்ற நாள் எதிர்பார்த்துட்ருக்கேன், கனவு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏற்காவை விட்டுருக்கடா. சாவித்திரிமா, சரண், பல்வி, சைலஜா, எல்லாருக்குமே இல்லாததுக்கும் இல்லாததுக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன். நானும் ஆறுதல் ஆகணும், ஆயிடும் சும்மா சொல்லிக்கிறோம். அது எப்படி நடந்துன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய செயல் எனக்கு கிடைக்க முடியாது. ஃப்ரெண்டை எழுந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப கவலை. நீங்கள் கிடைக்க முடியாது அப்பாவும் கிடைக்க முடியாது, ஒரு குடும்ப தலைவரையும் எழுந்திருக்கிறீங்க. அதுக்கு தேத்திங்க, மனசை தேத்திங்க, தேத்திங்க. பாலோடு புகழ் வாழும் 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 உயிருடன் பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா நடக்கும், எல்லாம் நல்லா நடக்கும். நன்றி.